அப்பா எப்படா படத்துக்கு போகலாம் ஜாலியா உட்காரலாம்னு பார்த்தா படம் முடிஞ்சிட்டு இன்னொரு செலிபிரேஷன் எல்லாம் நடந்திருக்கு. அதை பார்த்தா கைஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான், டிக்கெட் நம்மளுக்கு கிடைக்கல. சரி செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகலாம்னு சொல்லிட்டு நானும் லோகிதாவும் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியேட்டர் வந்துட்டோம். தியேட்டருக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா ஆயிடுச்சு. அப்பா எப்படா படத்துக்கு போறோம்னு சந்தோஷமா போனோம். உள்ள நாங்க இப்ப போய் படத்தை பாக்கலாம் ஜாலியா உட்காரலாம்னு பார்த்தா எப்பயும் இல்லாம நாங்க இன்னைக்குதான் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சீக்கிரமா தியேட்டருக்கு போயிருக்கோம். அதுவே நான் லோகிதாவை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டேன் டைம் தப்புன்னு சொல்லி. அப்பதான்தான் சீக்கிரமா வந்தோம் தியேட்டருக்கு, இல்லைன்னா வந்திருக்க மாட்டோம். படத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு ஒரே சந்தோஷமா ஆயிடுச்சு. படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, சரி சாமா சூப்பரா இருந்துச்சு கைஸ், மஜாவா இருந்துச்சு. தலை வேற லெவல் அழகா ஹேண்ட்ஸமா இருந்தாரு, சொல்லவே முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஃபாஸ்டா சூப்பரா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு நாங்க பிரேக்ல இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரேக் முடிஞ்சு பாட்டு போட்டாங்க கைஸ், பாட்டு சில்லா சில்லா பாட்டு என்ன லெவல்ல இருக்கு தெரியுமா, வேற லெவல். அந்த சில்லா சில்லா பாட்டு ஏன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லா பாசிட்டிவா இருந்துச்சு. ஷாம பாசிட்டிவ் வைப், பாட்டு அருமையா, ஒரே ஒரு பாட்டு தான் இருந்துச்சு ஆனா அருமையா இருந்துச்சு. லாஸ்ட்ல படம் முடிஞ்சிட்டு இன்னொரு பாட்டு வேணா போடுறாங்க, நீங்க உட்காந்து பாத்துருவாருன்னா பாத்துருவாங்க. போய் பாக்குறதுக்கு வர்த்தனம் பண்ணுங்க கைஸ், படம் வேற லெவல் கைஸ், எல்லாரும் கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க, ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. இது யாரும் எங்களுக்கு ரிவ்யூ எல்லாம் பண்ண சொல்லல, ஆனா சூப்பரா இருந்துச்சு படம், ஷாமா சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் போய் பாருங்க. நெக்ஸ்ட் வாரிசு படத்துக்கு ஷோக்கு போயிட்டு இருக்கோம், போயிட்டு வந்து அது எப்படி இருக்கணும் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே கைஸ், பை கைஸ். கைஸ் நானும் லோகிதா கிட்ட அப்பவே சொன்னேன் கைஸ், நான் ஒரு விசில் வாங்கிக்கிறேன், ஒரு பேப்பர் எல்லாம் குளிச்சுக்கிறேன் செலிபிரேட் பண்றதுக்குன்ட்டு. கீழே செலிபிரேஷன் எல்லாம் நடந்திருக்கு, அதை பார்த்தா வெறித்தனமா இருக்கு. நெக்ஸ்ட் வாரிசு படத்துக்கு இந்த செலிபிரேஷன் எல்லாம் இப்ப வாரிசு படத்துக்கு போயிட்டு இருக்கோம். 6:30 ஷோக்கு 6:22 இங்கேயே ஆயிடுச்சு. இன்னும் பல மைல் தூரம் போனோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சொல்லிட்டே போயிட்டோம், தியேட்டருக்கு போயிட்டு ஓடுறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த லோகிதாவால தான் ஓடி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பார்த்தா படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, எனக்கு மட்டும் படத்தை வந்து இந்த ஓப்பனிங் கார்டுல இருந்தே பாக்கணும்னு ஆசை. ஆனா நல்ல வேலை விஜய் என்ட்ரி ஆகல இந்த படத்து இப்ப வரைக்கும். ஓகே, வெயிட் பண்ணி படத்தை பார்த்து முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஓகே, பிரேக்ல வந்து நாங்க வந்து எதுக்கு வந்தோம், பாப்கார்னுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு பாப்கார்ன் வாங்க போயிட்டோம் ஒரு ஸ்நாக்ஸ் இடவேளையோட. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தவங்க சூப்பர் வச்சுங்க பாட்டு, ரஞ்சிதமே பாட்டு வேற லெவல். விஜய் என்னமா ஆடி இருக்காரு டான்ஸும், ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வயசுல இப்படி ஆட முடியுமா டான்ஸ்ன்ற மாதிரி ஆடி வச்சிருக்காங்க எல்லா பாட்டுலயும். அப்பா நாங்க பார்த்ததே அந்த ஒரு விஷயத்தான் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஐயோ, இந்த படம் சூப்பரா இருந்துச்சுங்க. வாரிசு படம் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், அவர் செம்ம சூப்பரா பண்ணியிருந்தாரு. டான்ஸ் எல்லாம் ஒன்னு சூப்பரா இருந்துச்சு. படம் அல்டிமேட் பியூர் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். துணிவு வாரிசு பொங்கலுங்க, எங்களுக்கு ரெண்டு படமுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலா, உண்மையாவே சொல்றோம். படம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பார்த்தா ஊரே பொங்கல் திருவிழா மாதிரி இருக்குது. எங்க ஊர்ல பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, எங்களுக்கும் பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு படம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே பாய்.